ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஸோ போன வாரம் வந்த முக்கிய நிறுவனங்களோட காலாண்டு முடிவுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நாம் முக்கிய காலாண்டு நிறுவனங்களில் பார்க்க வேண்டிய முதல் பங்கு சிப்லா. ஸோ சிப்லாவோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா 1995 எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரீசன்ட் டேஸாக நல்ல ஒரு வாலட்டாலிட்டி கொடுத்துருந்தாலும் ஃபண்டமெண்டலாக ஆரம்பித்த நாள்லேருந்து 2016-17 ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாம் இது மூலியமாக பார்க்கலாம். ஸோ இந்த பங்கோட நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 530 ரூபா. இதோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. 52 வீக் ஹை வந்து 678 ரூபா. 52 வீக் லோ வந்து 507 ரூபா. இப்போ இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். சிப்லா நிறுவனத்தோட நிகர லாபம் வந்து செப்டம்பரோட முடிந்த காலாண்டில் 11% குறைஞ்சி 377 கோடியாக உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிகர விற்பனை வந்து 2% குறைஞ்சி 4290 கோடியிலிருந்து 4011 கோடியாக உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எப்பிட்டா 12% குறைந்து 702 கோடியாக உள்ளது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 19.7%-17.5% சதவிகிதமாக குறைந்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த நிறுவனம் வேர்ல்டாஸ். ஸோ வேர்ல்டாஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது 2005 ஒரு வாலட்டாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். 2005 ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட க்ளோசிங் ப்ரைஸ் நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 534 ரூபா. 52 வீக் ஹை வந்து 675. 52 வீக் லோ வந்து 472. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக்கோட Q2 ரிசல்ட் வந்து வேர்ல்டாஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 2ஆம் காலாண்டில் 12% அதிகரித்து 107 கோடியாக உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. வருவாய் 37% அதிகரித்து 1421.36 கோடியாக உள்ளது. எப்பிட்டா 87 கோடியிலிருந்து 25% அதிகரித்து 108 கோடியாக உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 8.4% குறைந்து 7.6% உள்ளது. அடுத்தது மணப்புரம் ஃபினான்ஸ். மணப்புரம் ஃபினான்ஸோட ரீசன்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது இது 2011 ஒரு இறக்கத்தை சந்திச்சு அதுக்கப்புறமா ஒரு ஏற்றத்தை சந்திச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் ரெக்கவரி ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 84 ரூபாயில் நேற்று க்ளோசிங் ப்ரைஸு. 52 வீக் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 130 ரூபா. 52 வீக் லோ வந்து 66 ரூபா. இதோட ஃபீஸ் வேல்யூ 2 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக்கோடது மணப்புரம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிகர லாபம் வந்து செப்டம்பர் காலாண்டில் 41% அதிகரிச்சிருக்கு. 159 கோடியிலிருந்து 224 கோடியாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மொத்த வருமானம் 840 கோடிக்கு மேலேருந்து 1027 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிறுவனத்தோட நிகர லாபம் 170 கோடிக்கு மேலே இருந்ததுலேருந்து 193 கோடிக்கு மேலே அதிகரித்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிறுவனத்தின் தனித்த வருமானம் 717 கோடிக்கு மேலே இருந்ததுலேருந்து 850 கோடிக்கு மேலே உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் இடைக்கால டிவிடெண்டாக 2 ரூபா முக மதிப்பு கொண்ட பங்கு 1.55 அறிவித்துள்ளது. அடுத்தது ஆதித்யா பிர்லா குரூப்ல இருக்கிற ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோ ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலாக பார்த்தா இது நிறைய ஒரு ஏற்றம், தொடர் ஏற்றம் அப்படின்னு இல்லாமல் வாலட்டாலிட்டிலியா இருந்திருக்கு. ஸோ 2017 ஒரு ஹை தொட்டுட்டு இப்போ நார்மலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 229 நேற்று க்ளோசிங் ப்ரைஸு. 52 வீக் ஹை 284. 52 வீக் லோ வந்து 192. இதோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட Q2 ரிசல்ட் பார்த்தோன்னா 54% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 725 கோடியாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிறுவனத்தின் வருவாய் வந்து 5.4% அதிகரித்து 10833 கோடியாக உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட அலுமினியம் பிரிவின் வருவாய் வந்து 17.6% அதிகரித்து 6135 கோடியாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. தாமிரம் விற்பனையிலிருந்து கிடைக்கும் வருவாய் கடந்த ஆண்டின் இதே
காலாண்டோடு ஒப்பிடுகையில் 7.6% குறைந்து 4710 கோடியா இருந்திருக்கு. நிறுவனத்தின் எபிட்டா 5% அதிகரித்து 1922 கோடியா உள்ளது. செயல்பாட்டு லாபம் மாற்றம் என்று 18% உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டாக்கு ONGC. ஸோ இந்த கம்பெனி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் வந்து 2014-15 ஒரு ஏற்றத்தை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஃபீஸ் வேல்யூ 5 ரூபா, 52-week ஹை அப்படின்னு பார்க்கும்போது 212 ரூபா. ஜனவரி மாதம் 2018 டச் பண்ணியிருக்கு. 52-week லோ அப்படின்னா போன மாதம் 8ஆம் தேதி, அக்டோபர் 8ஆம் தேதி 144 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு. இதோட நேத்து க்ளோசிங் ப்ரைஸ் 156 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக்கோட Q2 ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டில் 66% அதிகரித்து 5131 கோடியிலிருந்து 8265 கோடியா உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டாக்கு டாடா குரூப்போட டாடா கெமிக்கல்ஸ் லிமிட்டடு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஏற்றம் இறக்கத்தோடையே இருந்திருந்தாலும் இப்போ 2017-18 ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட நேத்து க்ளோசிங் ப்ரைஸ் 695, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இதோட 52-week ஹை 4ஆம் தேதி மே மாதம் 787 ரூபாய்க்கு போயிருக்கு. 52-week லோ வந்து போன மாதம் 9ஆம் தேதி 622 ரூபாவை கட் பண்ணாமல் இப்போ கரண்ட்டாக 695 அப்படிங்கிற ரேட்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இதோட Q2 ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த வருவாய் வந்து 10% அதிகரித்து 2960 கோடிக்கு மேலே உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. செப்டம்பர் காலாண்டின் விற்பனை வளர்ச்சி அடிப்படை கெமிக்கல் பொருட்களில் 7.4%, நுகர்வோர் பொருட்கள் பிரிவில் 22% உள்ளது. எபிட்டா 637.91 கோடியிலிருந்து 5.6% குறைந்து 602 கோடியா உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 20.3% உள்ளது. நிகர லாபம் 17% அதிகரித்து 349 கோடியிலிருந்து 408 கோடியா உயர்ந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது எவ்ரிடே இண்டஸ்ட்ரியஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் 2003 கவனிச்சோன்னா 2016 ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஏற்றத்தை 2018 ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு தகுந்த வாலட்டாலிட்டியில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட 52-week ஹை அப்படின்னா அது 464, ஜான்வரி மாதம் 9ஆம் தேதி டச் பண்ணியிருக்கு. 52-week லோ நவம்பர் 6ஆம் தேதி 175 ரூபாவை டச் பண்ணிவிட்டு இப்போ 192 ரூபாவில் நேற்று க்ளோசிங் ப்ரைஸில் இருக்குது. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தோன்னா 5 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக்கோட Q2 ரிசல்ட்டு 4.5% குறைந்து 392 கோடியா உள்ளது. எப்பிட்டா 15.9% குறைந்து 50 கோடியா உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. எப்பிட்டா மார்ஜின் 12.8% அதிகரித்துள்ளது. இந்த நிறுவனத்தோட நிகர லாபம் வந்து 32.2% குறைந்து 24.66 கோடியாக உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது JK சிமெண்ட் லிமிட்டடு. JK சிமெண்ட் லிமிடெட் வந்து 2007 நல்ல ஒரு ஏற்றம் இறக்கத்தோடு இருந்திருந்தாலும் 2017 ஒரு 52-week ஹையை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறங்கியிருக்குன்னே சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட 52-week ஹை 1194 ஜனவரி மாதம். இந்த ஸ்டாக்கோட 52-week அக்டோபர் மாதம் 649. ஸோ நேத்து க்ளோசிங்கில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 697 ரூபா. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இந்த ஸ்டாக்கோட நிகர லாபம் 64.69 கோடியா உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த ஆண்டில் இதே காலாண்டில் நிகர லாபம் 93.14 கோடியா இருந்துச்சுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மொத்த வருவாய் 1142 கோடியிலிருந்து 1118 கோடியா குறைந்துள்ளது. மொத்த செலவு 1037 கோடியா உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டாக்கு அத்தானி டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இப்போ வந்து வாலட்டாலிட்டியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. 52-week ஹைனா 254 ரூபா. 52-week மே மாதம் 115 ரூபாவை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேத்தோட க்ளோசிங்கில் 173 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து அத்தானி குழுமத்தை சேர்ந்த அத்தானி டிரான்ஸ்மிஷன்
நிகர லாபம் வந்து செப்டம்பரோட முடிந்த காலாண்டுல 43% அதிகரித்து 66.6 கோடியிலிருந்து 95 கோடியா உயர்ந்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மொத்த வருமானம் 94% அதிகரித்து 751 கோடியிலிருந்து 1457 கோடியா உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாம பார்த்த இந்த கம்பெனிஸோட காலாண்டு ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல்ல போற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வர்றதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கூடவே ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.